சபையார் அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நமஸ்கரிக்க கொடுத்த இந்த தருணம் வந்து பெரிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த லைவ் நிகழ்ச்சியிலையும் உங்களை அனைவரையும் பார்க்கறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் பார்த்து ஆண்டவரை நமஸ்கரிப்போம். இந்த நேரத்தில் சில நேரங்களில் நாங்கள் என்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் கடவுள் அந்த சூழ்நிலை மாற்றுகிறவராக இருக்கிறார். நாங்கள் பாடுவோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எங்களை மாற்றவர்களாக இருக்கிறார். இப்போ நாங்கள் பாடுவோம் அந்த பாடலை. நமஸ்கரித்தோடு நாங்கள் அந்த பாடலை பாடுவோம். பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அழைந்தேன் நான் திரும்பேன் ஐயா, அநாதையாய் அழைந்தேன் நான் திரும்பேன் ஐயா, அலாதே என்று சொல்லி அனுப்பீரையா, அலாதே என்று சொல்லி அனுக்கீரையா. சுவப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசுவப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரேன், எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரேன், எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரேன், எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சுவாமி உங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளுக்கு கர்த்தாவே சுவாமி ராஜா நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை கர்த்தாவே சுவாமி ராஜா பலப்படுத்தி ஆண்டவரே உமது சமூகத்து நேராக ஆண்டவரே எங்களை கொண்டு செல்லத்தக்கதாக சுவாமி ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும் சுவாமி ஆண்டவரே உமது பலத்த கரம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறது கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தில் இல்லை கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எந்த முறையில் கர்த்தாவே சுவாமி ராஜா நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே சுவாமி. உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்வது கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே எவ்வளவு பெரிய பாக்கியம் கர்த்தாவே சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல போகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நாங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே சுவாமி பலப்படுத்தபடியாலும் உமக்கு நன்றி கர்த்தாவே சுவாமி. உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி ராஜா. உமை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹாலேலூயா சுவாமி. உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி ராஜா. நாங்கள் பாடுவோம், என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே நீர் மாத்திரமே கர்த்தாவே எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை கர்த்தாவே வழிநடத்தி பாதுகாப்பாய் வைத்திருக்கப்படியாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக நாங்கள் அந்த பாடலை பார்த்து ஆண்டவருக்கு ஆண்டவரே சுவாமி என்று நாங்கள் சுவஸ்தரிப்போம் கர்த்தாவே. ஹல்லேலூயா சுவாமி. இடை விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதே உமக்கு தானே, இடை விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதே உமக்கு த
தனிமையில் இருந்தாலும் கத்தாவே நீர் ஆண்டவரே என்னை தேடி வழிகளும்படியாலும் நன்றி கத்தாவே சுவாமி. ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் சுகமாக்கி ஆண்டவரே எங்களை கத்தாவே உமது பிள்ளையாய் வைத்திருக்கப்படியாலும் நன்றி கத்தாவே சுவாமி. உமை துதிக்கிறோம் 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 கத்தாவே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹாலேலூயா சுவாமி ராஜா. உமை துதிக்கிறோம் 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 கத்தாவே சுவாமி. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ராஜா. Hallelujah, Swami Raja. Hallelujah, Hallelujah, Swami. Hallelujah, Swami. Matudikrom, Matudikrom, Katave Swami. Nee sonnal podum seiven, neer kaattum valiyil nadappe, um paadam ondre pidippe, en anbu Yesuve. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வரைய நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிரிப்பேன், என்பே சொல்வேன். கடல் மீது நடந்திருக்கும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலம். காற்றை கடலை மதத்தியும் அற்புத பாதங்கள் துணையாய் நிற்பதால் கவல. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாதைகள்லாம் அந்த காலம் சூழ்ந்து கொண்டாலும் பா
பாதை காட்ட நேசந்து பயமே இல்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்தந்து பயமே இல்லையே. சுவாமி அனுவரே சொன்னால் போதும் ஆண்டவரே, நாங்கள் செய்யும் கத்தாவே. சுவாமி அனுவரே உமது பாதையிலே கத்தாவே சுவாமி ராஜா நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அனுவரே எந்த ஒரு நோயோ அனுவரே, எந்த ஒரு கொள்ளை நோயோ அனுவரே எங்களை அணுகாதபடி அனுவரே இந்த உலகத்தையும் கத்தாவரே இந்த நாட்டையும் ஆண்டவரே உமது கரத்தில் நாங்கள் பாரமிடுகிறோம். சுவாமி ஆண்டவரே நீர் கத்தாவே சுவாமி ராஜா உமது சேனைகளை கத்தாவே வைத்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்களை கத்தாவே சுவாமி ராஜா இந்த நாட்டிலிருந்து நடவரே இந்த உலகத்திலும் இருந்து ஆண்டவரே கத்தாவே முழுமையாக நீக்கத்தக்கதாக ஆண்டவரே உமது பரம கிருபை கத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்து மத்தியிலும் ஆண்டவரே நாட்டு மக்களின் மத்தியிலும் ஆண்டவரே உமது கிருபை இருப்பதாக சுவாமி ஆண்டவரே மிகுதியான நேரங்களில் கத்தாவே சுவாமி ராஜா நீரே இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாமே கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல பதட்டங்களோடு பல நடுக்கத்தோடும் பயத்தோடும் எதிர்பார்ப்பு ஒன்று இல்லாத சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களே ஆகிய நாம் அனைவருக்கும் இருக்கிறதான பொறுப்பு என்னது என்று உங்களுக்கு முன்புதாங்க சில வார்த்தைகள் கூடாங்க ஆலோசிக்கத்தக்கதாக கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக மிக்க மகிழ்ச்சி. அதோடு வேதாகமத்திலே அநேக வார்த்தைகள் கூடாங்க தேவன் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்னது என்பதை தேவன் எங்களுக்கு உணர்த்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் உங்களோடு ஒன்று பேதுரு 4:7 முதல் 10 வரை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 Peter 4:7-10 வரை இவ்வாறாக நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொண்டு நல்ல உக்கிரானக்காரர்களைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வேதாகமத்திலே மிக தெளிவாக தெரிகிற வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னான், எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறான சூழ்நிலைகளில் முகம் கொடுக்கும் போது நாம் எங்களுக்கு இருக்க பொறுப்பு என்னதுன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு இந்த நிருபவத்தை எழுதும் பொழுது அக்கால சபை ஆதி சபை பல உபத்திரவங்களுக்குள்ளாக பல பாடுகள் அனுபவித்து கொண்டு வாழ்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கிறதான எதிர்பார்ப்பு என்னது என்பதை உணர்த்தி காட்டும்படியாக பேதுரு இந்த நிருபத்தையும் கூட அங்கே வெளிப்படுத்துகிறார்.
ஆகவே எங்களுடைய தற்பொழுது இருக்கிறதான எங்கள் சூழ்நிலைக்கும் இது மிகவும் பொருந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல மிகவும் தெளிவாக அவர் முதலாவது சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் என்னதென்றால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அவர் கேட்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அவர் எங்களுக்கு சொல்லுகிற காரணம் என்ன? பல செய்திகள் நாங்கள் கேட்கிறோம், பல வாதைகள் கூடாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல நோய் நொடிகளால் ஜனங்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது, பார்க்குற திசைகள் எல்லாம் பயங்கரமும் மரண பயமும் ஜனங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான காலகட்டத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பேதுரு உணர்த்துகிற காரணம் என்னன்னு சொன்னால், வேதாங்கமத்திலே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல அநேக தீர்க்க தரிசிகள் கூடாங்க உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நினைவு கூறும்படியாகவும், நாம் எவ்வாறான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்கிறதை உணர்த்தத்தக்கதாகவும் பேதுரு எங்களுக்கு முன் வருகிறார். ஆகவே அந்த வார்த்தைகள் நாங்கள் ஆழமாக வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிற ஒரு விசேடமான ஒரு காரணம் என்னதென்றால், நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து அவருடைய இரண்டாம் வருகை காலம், காலகட்டம் கடைசி காலம் என்பதை நாங்கள் அர்த்த வியாக்கியானம் பண்ணுகிறோம். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த இயேசுடைய சீசனாக இருந்த யோவானுக்கு கொடுத்த வெளிப்படுத்தின் விசேஷத்திலே நாங்கள் பார்க்குறோம், அவருடைய வருகை சமீபமாகும் போது நடக்கிற பல சம்பவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது சபை காலமாக நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்கிற பிரதான ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வாறான செய்திகள், இவ்வாறான சம்பவங்கள், பயங்கரங்கள், முழு உலகமே பயந்து நடுங்கிற போல அளவுக்கு வருகிற அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படும் போது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கிறிஸ்து இயேசு திரும்பவும் அவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யத்தக்கதாக அவருடைய இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது என்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக பேதுரு அங்கே எங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். காரணம், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறதை குறித்து உணர்த்தத்தக்கதாக அந்த ராஜ்யத்தில் நாங்கள் அவரை துதித்து அவரிடத்தில் போகத்தக்கதான அந்த எழுப்புதலை எங்கள் வாழ்த்தில் உருவாக்கத்தக்கதாக அவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர் கேட்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்திலே ஜனங்களுடைய மனது அங்கும் மீங்குமாக சுற்றி கொண்டிருக்கிற அழைத்து கொண்டிருக்கிறதான இந்த கால சூழ்நிலையில் நாம் கிறிஸ்தவர்களாக மிகவும் தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களாக கால நிலையை நல்லா அறிந்தவர்களாக வாழ வேண்டும் என்கிறதை அங்கே அவர் உணர்த்துகிறார். அது மட்டும் அல்லாமல் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் இரண்டாம் விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதை அவர் அங்கே முன்வைக்கிறார். பிரிய மாணவர்களே, மனிதன் இவ்வளவு தான் தொழில்நுட்பத்தினால் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், பணத்தினால் வளர்ச்சி அடைந்திருந்தாலும், செல்வந்தமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எல்லாரும் முகம் கொடுக்கிறதானே இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு தீர்வு காண முடியாது. விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் கூட, பல மான்கள் எழும்பினாலும் கூட, பல தலைவர்கள் உலகத்தில் இருந்தாலும் கூட, இந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு காண முடியாது. ஒரு பக்கத்தில் பல வாதைகள், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை, பல காலங்களாக ஜனங்கள் முகம் கொடுத்திருக்கிறதான இந்த இயற்கையாக நடக்கிறதான சம்பவங்களுக்கு இன்னும் மனிதனுக்கு அதுங்களுக்கு முடிவு காண முடியாது. மனிதனை படைத்த, உலகத்தை உருவாக்கின, உலகத்தில் என்றும் இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜனுக்கு மாத்திரமே மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முகம் கொடுக்கிறதான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இவ்வாறான சூழ்நிலையில் எங்களை உருவாக்கின, எங்களை படைத்த, எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது
அவரிடத்திலிருந்து வருகிற தீர்வுகளை ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு எட்டாத நான் அறியாத காரியங்களை குறித்து தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் எனக்கு அறியாத காரியங்கள் இருந்து எனக்கு உத்தரவு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்காக ஒன்று இணைந்து ஜெபம் பண்ணுறதுக்கு, குடும்பமாக நாங்கள் ஒன்று இணைந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த இடத்துல விசேடமாக அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவராக இருங்கள் என்று அவர் எங்களுக்கு உணர்த்துகிறார். பிரிய மாணவர்களே, நாங்கள் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிதான ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. காரணம், இயேசுவை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையின் அன்பு, அந்த அன்பு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. உலகத்தில் தேவன் எவ்வாறு அன்பு செலுத்தினார் என்று நாங்கள் பார்க்குறோம். ஒரு மனிதனும் கெட்டு போகாத படிக்கு, நித்திய ஜீவன் அடையும் படிக்கு தேவன் அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தாருள்ளான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிரிய மாணவர்களே, அவருடைய அன்பு என் மேல் உதித்தது. நான் ஒரு பாவியாக இருக்கும் போது அந்த அன்பு என் மேல் உதிக்கப்பட்டது. ஆகையால் இன்னைக்கு உங்களுக்கு முன்புதாக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஒளி என் மேல் உதிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக வேத வசனங்களை நாங்கள் வாசித்து கொண்டு போகும் வேளையில் நாங்கள் காண்கிற ஒரு விசேடமான ஒரு காரியம் என்னதென்றால், அவருடைய அன்பு இந்த பூமிக்கு உதித்ததை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மனித குமாரனாக பூமிக்கு இறங்குறதையும், ஒரு மனித குமாரனாக பூமிக்கு இறங்கி அவர் மனிதனுடைய பாவங்களை சுமந்து, மனிதனுடைய அக்கிரமங்களை சுமந்து, மனிதர்களுக்கு விடுதலை தருகிறவராக பூமிக்கு வந்து அவருடைய பாடுகளை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்று அவர் மறித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்தபடியாலே எங்களுக்கு மரணத்தை முடித்தவர் என்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த அன்பு என் மேல் இருக்கிறபடியால் மற்றவங்களுக்கு எனக்கு அன்பு காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் திசை திரும்பி சில நேரம் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, ஒரு மூலையில் அடங்கி எனக்கு விடுதலை இல்லக்கா இல்லையா என்று சொல்லி ஒரு சங்கடகரமான ஒரு இடத்துல நீங்கள் வளர்ந்தாலும் கூட, வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா இருந்தால் கூட, இன்றைக்கும் கூட திரும்பி இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லும் போது, நீங்கள் எந்த 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 இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசித்து அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் உலகத்தில் இந்த இப்பொழுது தற்பொழுது நடக்கிற பிரச்சனைகளை குறித்து நாங்கள் கலங்குகிறோம், மனம் கலங்குகிறோம். நாங்கள் இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி அங்கும் இங்குமாங்க சம்பாசிக்கிறோம், தேடுகிறோம், பிரச்சனை எடுக்கிறோம். ஆனாலும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் விடுதலை அடையக்கூடிய ஒரு பிரச்சனையை உண்டு. இயேசு இல்லாமல் நாம் நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணத்தக்கதாக இயேசு பூமிக்கு இறங்கினார். அந்த இயேசுவை மனிதன் ஒரு காலத்தில் பார்க்கறதா இருந்தால் அந்த நரகத்திலிருந்து ஜீவனை பெறுவான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்த மதத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எங்கே எந்த ஜாதியில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இன்றைய தினம் திரும்பி இயேசுவனில் பார்த்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நரக அக்கினியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து பரலோக ராஜ்யத்தை நித்தியத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த அன்பு உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரதான ஒரு ஆசீர்வாதம். அது மட்டும் அல்லாமல் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, எல்லாம் ஜனங்களுக்கு பாதிக்கப்படுகிற ஒரு காரணத்தை குறித்து முறுமுறுப்பு இல்லாமல், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான், ஜனங்களுக்கு இவ்வாறான சூழ்நிலை நாங்கள் போகும் பொழுது, பல பாடுகளுக்குள்ளாக நாங்கள் போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் கேட்குறதான ஒரு கேள்வி, நான் எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி ஜீவிக்க போகிறேன், என் குடும்பத்தோடு நான் எப்படி வாழ போகிறேன், எனக்கு வேலை இல்லாமல் போகுதே, கையில் காசு பணம் இல்லாமல் போகுதே, என்ன நடக்க போகுது உலகத்துக்கு, பொருளாதாரமாக விருட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்குது, அநேக ராஜ்யங்கள் உடைந்து விழுகிறது, அநேக ராஜ்யங்களில் இருக்கிற பலன் அப்படியே குறுகி போகிறது. அந்த காலகட்டத்தில்
சமுதாயத்தில் எந்த நேரமும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்னது? முறுமுறுத்தல். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முறுமுறுப்பார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். பவுல் சிலா அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுது, சிறைச்சாலை இருக்கும் பொழுது சந்தோஷமாய் தேவனை துதித்து ஆராதித்தது போல, எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் மத்தியில் போகும் பொழுது நாம் முறுமுறுக்காமல் தேவனை நோக்கி பார்க்கறது, தேவனுக்கு துதித்து அவருடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்த்துதல் உண்டு பண்ணலாம். எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நேசிக்கிறதான, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதான ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறப்படுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவனவன் பெற்ற தேவனுடைய வரத்தின் படியே நீங்கள் தேவனுக்கு பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொண்டு நல்ல உக்கிரான காரணம் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருக்கும் இருக்கிறதான பெரிதான மிகவும் ஆழமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, நாம் பெற்றிருக்கிற வரங்கள் படி மற்றவங்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்வது. எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு, மனம் கசந்து போய் இருக்கிறவர்களுக்கு, எளிமையாய் வாழ்கிறவர்களுக்கு முடிந்த அளவு போய் நாம் ஊழியம் செய்வது, முடிந்த அளவு போய் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்வது. உலகத்திலேயே ஒரு விடுதலை இல்லாத நிலைமையில் இயேசு பூமிக்கு இறங்கி வந்து அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணது போல நாம் அனைவரும் மற்றவங்களுக்கு எங்களுக்கு முடிந்த அளவு ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்தவர்களாக ஒன்றிணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சிறிய ஆலோசனை கூடாங்க நாம் உங்களுக்கு தர விரும்புகிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும், ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாகவும், மற்றவர்களுக்கு அன்பு கூர்ந்து அன்பினால் மற்றவர்களை பராமரிக்கிறவர்களாகவும், எங்களுக்கு முடிஞ்ச அளவு முறுமுறுப்பு ஒன்று இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் முடிந்த அளவு, அதாவது எனக்கு இருக்கிற வரத்தின் படி நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவனாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துபவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கூடாக நாங்கள் பலனடைவோம். முடிந்த அளவு மற்றவங்களுக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டவரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை நமஸ்கரிப்போம், ஆண்டவரை துதிப்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசுயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்வினேன் ஏசையா, இப்போதும் என் வாழ்வினேன் போதும் என் வாழ்விலே ஏசையா, போதும் என் வாழ்விலே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பணி போல உருவிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும்
நாம் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. அன்பும் இறக்கும் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரையும் மண்டையில் நாம் வருகிறோம். பாவிகளை நேசித்து துயரத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வதித்த எங்கள் நல்ல பிதாவே, முடி இரக்கம் இந்த தேசத்துக்கு வரும்படியாக, முடி அன்பு இந்த தேசத்துக்கு வரும்படியாக, யார் யாரெல்லாம் கவலைகளோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. முடி கிருபை தந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. உலகமெங்கும் தவிக்கிறதான இந்த நோய்க்காக தீர்வு உம்மண்டில் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் அவர்களை சுகமாக்கும்படியாக, தன் தேசத்தை விடுவிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் அனைவரும் உம்மண்டில் இணைந்திருக்கத்தக்கதாகவும் தெளிந்த புத்துள்ளவர்களாக இருக்கத்தக்கதாகவும் சுவாமி மற்றவங்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்யவர்களாக மாறத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய அன்பின் கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் கேட்டுக்கொள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.